இங்கே மிகச் சிறப்பாக இந்த விருதளிப்பு நிகழ்வுகள் காலையிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகளின் சிறப்பு என்னவென்றால், ஒருவரை அழைத்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதோடு நின்றுவிடாமல் அவர்களுடைய படைப்பை பற்றி ஆழமாக விவாதிக்கக்கூடிய, உரையாற்றக்கூடிய, பகிர்ந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரங்கமாக இந்த பரிசளிப்பு, பங்களிப்பு, விருதளிப்பு நிகழ்ச்சியை இவர்கள் நடத்தி கொண்டிருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு அர்த்தமுள்ள, ஆழமுள்ள நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்பது தொடர்ந்து தாமோயேசா செய்து கொண்டிருந்தாலும், இன்றைய காலகட்டத்திலே அதன் முக்கியத்துவம் என்பது இன்றியமையாததாக இருக்கிறது. ஒரு சமூகத்தின் மாற்றம், இந்த சமூகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய, ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒன்று என்பது கலை வடிவங்கள், அடுத்து எழுத்து. இது ரெண்டும் தான் முதல் கேள்விகளை இந்த சமூகத்தின் மீது வைக்கக்கூடிய வாகனங்களாக, வழிமுறைகளாக, கேள்விகளாக, அந்த கேள்விகளை உருவாக்கி தரக்கூடிய தளங்களாக அமைவது என்பது கலையும் எழுத்தும் தான். அதற்கு பிறகுதான் அதற்கு ஒரு அரசியல் வடிவம் கிடைக்கிறது. நீங்க எந்த சமூகத்தை, எந்த சமூக மாற்றத்தை, ஒரு புரட்சியை எடுத்துக்கொண்டாலும் முதல் கேள்விகள் என்பது அது எழுத்தாளர்களிடமும் கலைஞர்களிடம் இருந்து வரக்கூடிய கேள்விகளாகத்தான் அது எப்பொழுதும் இருந்திருக்கிறது. கலை ஒரு செய்தியை, கலை ஒரு கருத்தை, கலை ஒரு கேள்வியை, கலை ஒரு எதிர்வினையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு வேறு ஏதாலும் செய்ய முடியாது. அதனாலதான் திராவிட இயக்கம் இந்த சமூகத்தை நோக்கி வைத்த கேள்விகளை எல்லாம் கலையின் வடிவமாக, கலையின் வழிவாக அதை தொடர்ந்து எடுத்து சென்றார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ புரட்சிகள் என்பது கலையின் வடிவாக, அந்த கலை உந்தி உருவாக்கிய புரட்சிகளாகத்தான் அந்த புரட்சிகள் எல்லாம் இருந்திருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டு இந்த சமூகத்தை, இந்த நாட்டை உற்று நோக்கினோம் என்றால், பேசக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறதா? ஒரு கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறதா? இந்த மண் எல்லோருக்கும் சொந்தமான ஒன்று என்பதை உணர முடிகிறதா? இந்த மண் மனித வித்தியாசங்களை எல்லாம் தாண்டி அத்தனை பேரையும் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா? நம்முடைய கேள்விகளை, இந்த சமூகத்தின் மீதான சாடல்களை, நாம் காண விரும்பக்கூடிய அந்த மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த நாடு, இந்த அரசியல், இந்த தளங்கள் இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்ற கேள்விகள் நம் முன்னால் எழுந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நேற்றுதான் பாராளுமன்றத்திலிருந்து இங்கே மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறோம். அதனால் இந்த கேள்விகளின் வீரியம், இந்த கேள்விகளில் பொதிந்துள்ள வலிகள், அதை இன்னும் அதிகமாக சுமந்து கொண்டு இங்கே வந்திருக்கிறோம். ஏனென்றால் இன்று பாராளுமன்றம் என்பது கேள்விகள் கேட்கக்கூடாத, பாராட்டு பத்திரங்களை மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற
நாடு மன்றம் என்பது நாடாளுமன்றம் என்பது அங்கே மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுக்கு இருக்கக்கூடிய அச்சங்களை அவர்கள் முன்வைக்கக்கூடிய கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். கேள்வி நேரம் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்க முடியாத ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அமைச்சரிடம் நீங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸுடைய நிலை என்ன என்று கேட்டால் அவர் பதிலுக்கு நம்மை அச்சுறுத்துகிறார், சுருக்கு கயிறு உங்கள் கழுத்தை நெரிக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அமைச்சர் பதில் சொல்கிறார் என்றால் இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் நிலை என்னவாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரதமர் அவர்களை தொடர்ந்து ஒவ்வொரு அரசியல் இயக்கமும் கட்சியும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் கேள்விகளை அவர் முன்னால் வைக்கும் பொழுது அவர் நமக்கு தரக்கூடிய ஒரே பதில் எதிர்கட்சிகளை சாடுவது. எந்த கேள்விக்கும் பதில் இல்லை, நீ கேள்வி கேட்டதே தவறு என்று கேள்வி கேட்டவர்களை எல்லாம் குறைத்து பேசுவது, நையாண்டி செய்வது என்று அவர்களை மிரட்டுவது அச்சுறுத்துவது என்பதுதான் இன்று வழக்கமாக மக்களவையிலே நாடாளுமன்றத்திலே மாநிலங்களவையிலே வழக்கமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைவிட கேவலம் என்னவென்றால் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் பேசும் பொழுது ஒரு காலகட்டத்திலே வழக்கிலே இருந்து எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகு இன்று தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சதி, அதை பாராட்டி பெருமிதத்தோடு அதை பற்றி பேசுகிறார். காஷ்மீரிலே ஒரு பெண் மாற்றார்கள் தன் வீட்டுக்குள் வந்து விடுவார்கள் என்பதற்காக ஒரு வாளை எடுத்து தன் தந்தையிடம் கொடுத்து கழுத்தை வெட்ட சொன்னார் என்று பெருமையோடு பேசுகிறார். இப்படிப்பட்ட நான் சனாதனத்தில் நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடியவன் அதை பெருமையாக நினைக்கக்கூடியவன் என்று பெருமையாக பேசிவிட்டு இந்த கருத்துக்களை அடுக்கடுக்காக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த நாட்டின் நாடாளுமன்றத்திலே இன்று இருக்கிறது. எதையெல்லாம் நாம் மாற்றி இருக்கிறோம், எதையெல்லாம் கடந்து விட்டோம், எந்த புரட்சிகள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டு விட்டது, ஜாதி என்பது இன்று ஏறத்தாழ கடந்துவிட்ட ஒன்று, பெண்ணடிமை என்பது இன்று ஏறத்தாழ கடந்துவிட்ட, இன்னும் போக வேண்டிய தூரம் இருந்தாலும் அந்த பயணத்தை தொடங்கிவிட்டோம், ஒரு கணிசமான தூரத்தை அடைந்து விட்டோம் என்று நினைக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஜனநாயகம் இந்த நாட்டிலே தழைத்தோங்கும் என்ற நம்பிக்கை நமக்குள் விதைக்கப்பட்ட அந்த நேரத்திலே இன்று அத்தனையையும் அடியோடு வேரறுக்கக்கூடிய பேச்சுக்களை கேட்கக்கூடிய அரங்கமாக இன்று நாடாளுமன்றம் மாறிக்கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றம் மட்டுமில்லை, ஊடகங்கள்ல கேட்கக்கூடாது பேசக்கூடாது, அதே நேரத்தில் எழுத்தாளர்களுக்கு எழுதக்கூடிய உரிமைகள் கிடையாது. திரைப்படங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு திரைப்படமும் ஒரு சென்சர் போர்டு இருந்தாலும் அதை தாண்டி இவர்களுக்கான ஒரு சென்சர்ஷிப் இருக்கு, அதை தாண்டி அவங்க வந்தாதான் அந்த படங்கள் திரையிட அனுமதிக்கப்படும் என்று எத்தனையோ தடைகளை இந்த ஜனநாயக நாட்டிலே ஒவ்வொரு நாளும் உணவு உடை நம்முடைய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கை முறை என்று எல்லாமே கேள்விக்குள்ளாக்கப்பட கூடிய ஒரு நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சமூகத்திலே நம்மை பின்னோக்கி அழைத்து செல்லக்கூடிய இழுத்து செல்லக்கூடிய இந்த நிலை இதோடு நின்றுவிடவில்லை. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய
அதிகாரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் மறுபடியும் ஒரு வர்க்க போராட்டத்தை நோக்கி நம்ம தள்ளக்கூடிய ஒரு நிலை. ஏனென்றால் இன்று இந்தியா என்பது ஒருவர், அந்த ஒருவர் யார் என்றால் நம்முடைய பிரதமர். இந்தியாவின் ஒட்டுமொத்த பிம்பம் என்பது அவராகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை அவர்கள் உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒருவர் யார் என்ற கேள்வி அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள், அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், அவருடைய ஆசி பெற்றவர்கள் யார் என்ற அந்த கேள்வியை இன்று நாடு கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பதில் மௌனம். இப்படிப்பட்ட எல்லா அரசியல் மட்டும் இல்லை, அரசியல் என்பது ஒரு வழியிலே போகக்கூடிய பாதையாக, மதம் என்பது அதே வழியிலே போகக்கூடிய ஒன்றாக, பதவிகள் ஆளுமை ஏன், இப்பொழுது தொழில் என்பது கூட, பொருளாதாரம் என்பது கூட அவர்கள் கையிலே மறுபடியும் பதித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றாக மாறிவிட வேண்டும் என்ற அந்த நிலையை நோக்கி நம்மை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒன்றாக எழுத்தும் கலையும் தான் இந்த கேள்விகளின் விதைகளாக இருக்க முடியும். அதை இன்று நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த நிகழ்வுகளை, இந்த கேள்விகளை நாம் ஒவ்வொரு ஊராக சென்று மக்களிடம் கேட்க வைக்க வேண்டும். அது ஒன்றுதான் மாற்றத்தை உருவாக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கேள்விகளை, ஏன்னா தந்தை பெரியாரில் தொடங்கி இன்று வரை இந்த கேள்விகளை நாம் இன்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் சில கருத்து மாறுபாடுகள் இருந்திருந்தாலும் இன்னைக்கு அத்தனை பேரும் ஒரே தளத்திலே ஒரே மேடையிலே நிற்கக்கூடிய, நிற்க வேண்டிய அவசியத்தை புரிந்து கொண்டு நாம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதனால தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கிறது. அதனால தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்குங்கிறதுக்காக கேள்விகளை கேட்காம விட்டுற முடியாது. இந்த கேள்விகள் மற்ற மாநிலங்களிலும் எதிரொலிக்க வேண்டும். அங்கேயும் இருக்கக்கூடியவர்கள் தவறான பாதையிலே தன்னுடைய எதிர்காலத்தை, தன்னுடைய உரிமைகளை, இந்த நாட்டின் ஜனநாயகத்தை, அடுத்த மத நம்முடைய தலைமுறைகளின் வாழ்வாதாரத்தை இவர்கள் பறிக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுயமரியாதையோடு நாம் இந்த மண்ணிலே வாழ்வதற்காக மறுபடியும் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய போராட்டத்தின் அடித்தளமாக, அடிநாதமாக கலையும் கலை வடிவங்களும் இலக்கியமும் தான் இருக்க முடியும். நன்றி.